फ्रेंड्स नाम इनके पाकपोना पनीर बटर मसाला ना स्पाइस्ड पनीर प्रिपेर पड़ी अच्छी पड़पे ना नालु तक्काली एडुत्तिरुक्केन नल्ल कलर रेड्डा राइपा नम्म वंदु नैचुरल कलर और चिन्ना बीट्रूट तुंड एडुत्तिरुक्केन इदु कलर एव्वलो अलगा वरुम ना उंगलुक्कु कामिक्किरेन अप्पुरम अंजु वेंगायम एडुत्तिरुक्केन अंजु मुंद्री पर्प्पु इत वो ना ग्रेवी की तिक्न को सो नम एपी पड़े पाकल ना इत कु पड़पे और टेबल स्पून आयिल आड पाको अदर स्पून बटर आड पाको कुछ मेलट मेलटान और ऐलका आड पाकल अम्म नरक वजयते पड़ला थ्री टू फोर मिनट्स नम्म वदक्किक्कलाम लाइटा इदु ट्रांसपरेंट आगनु इप्पो नम्म इंजी पूंड सेर्त्तुक्कलाम और टू मिनट्स वदक्किक्कलाम इप्पो तक्काली सेर्त्तुक्कलाम इदुवुम ओरु रेंडुल इरुंदु मूणु निमिषम वदक्किना पोदुम देवयान अलवु उप्पु सेर्त्तुक्कलाम इप्पो इदै नम्म नल्ला कलंदु विट्टुडलाम उप्पु नल्ला एल्ला इडत्तुलैयुम पड्र मारि नम्म एडुत्तु वच्चिरुक्कर मुंद्री पर्प्पु सेर्त्तुक्कलाम अदोड बीट्रूट तुंडियुम सेर्त्तुक्कलाम ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வைக்கலாம் 3 விசில் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா கூல் பண்ணிட்டு நல்லா அரைச்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கலர் எவ்வளவு அழகா வருதுன்னு காமிக்கறேன் பாத்தீங்களா फ्रेंड्स அந்த பீட்ரூட் சேர்த்ததனால என்ன மாதிரி ஒரு சூப்பரான கலர் வந்திருக்கு நம்ம கிரேவிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு நான் ஸ்டிக் pan ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் और ब्रिंज इले सेतुक्रां नम्म लेसा वरुत्तुट्टु अरच्चि वच्चिरुक्कर पेस्ट सेतुक्कलाम और 5 मिनट्स नम्म इंद पेस्ट कुक पण्णिक्कलाम मीडियम फ्लेम वच्चि पारुंग नल्ला थिक्क आगुदु இப்ப நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் நான் கம்மியா தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் sugar சேர்த்திருக்கேன் இது வந்து அந்த தக்காளியோட புளிப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நம்ம போட்டுக்கிற பொடியோட raw smell போற வரைக்கும் கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளவு க்ரீமியா இருக்கு பாருங்க கிரேவி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அந்த ஸ்பைஸ்டு பன்னீரை நான் சேக்கறேன் நீங்க அது ட்ரை பண்ணிட்டு சேக்கறதனாலும் ஓகே இல்ல நார்மல் பன்னீர் சேக்கறதனாலும் ஓகே பன்னீர் சேர்த்த அப்புறமா நம்ம ரொம்ப ஃபாஸ்டா கிளற கூடாது ஏன்னா பன்னீர் பிரேக் ஆயிடும் சோ மெதுவா அந்த பன்னீர்ல நல்லா கிரேவி mix ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 minutes விட்டுடுங்க
கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் பீட்ரூட் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக் போடுங்க. கிரேவி முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போ கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ லவ் பன்னீர் பட்டர் மசாலா.